சிங்கப்பூருக்கு சொந்தமான ஒரு ஏர்லைன்ஸ் விமானம் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. வான்வெளியிலேயே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், தரையிறங்கும் போது அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புனால ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, 30க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த வான்வெளியில் நடந்த தாக்குதல் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்து கோல்டு லாவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விடயத்தை பற்றியும், இந்தோனேஷியாவில் அந்த எரிமலை வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும், இன்னைக்கு நம்ம ஊரில் மழை பெய்கிறதுக்கு அந்த எரிமலையினுடைய வெடிப்பு எப்படி காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாகவும், உலகம் முழுவதும் பிரேசிலையும் ஆப்கானிஸ்தானையும் காப்பாற்றுறதுக்கும், காங்க உள்ளிட்ட நாடுகளை காப்பாற்ற யாரும் வரவில்லைன்னு கதறக்கூடிய மக்களுடைய வீடியோக்களோடு வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். லண்டனில் ஹூத்ரே அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பின அந்த விமானம் நேரடியாக சிங்கப்பூருக்கு பயணப்படுது. போயிங் 777 ரக விமானம் டைரக்டாக பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 211 பயணிகள், அதுக்கு பிறகு வந்து 18 விமான ஊழியர்கள். இவங்க எல்லாருமே சிங்கப்பூருக்கு போக போகிறோம் அப்படிங்கிற பெருத்த ஆவலோடு குழந்தைகள் உட்பட அந்த விமானத்தில் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த விமானம் போய்கிட்டே இருக்கும்போது பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு போகக்கூடிய அந்த விமானியால் முடியல. உடனே தர இறக்கணும் அப்படின்னு சிக்னல் கொடுக்கப்படுது. அந்த விமானம் எங்கே திருப்பி விடப்படுது அப்படின்னா, பேங்காக்கு திருப்பி விடப்படுது. ஆனால் பேங்காக்கு வரைக்கும் அந்த விமானத்தால் போக முடியல. உடனே அதை தாய்லாந்தில் தரையிறக்கிறலான்னு சொல்லிட்டு அந்த விமானி தரையிறக்கிற ட்ரை பண்ணுறார். அப்படி தரையிறக்கும்போது முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அந்த விமானம். இதன் காரணமாக ஓடுதளத்தில் அது இறங்கும் போது ஏற்பட்ட பயங்கரமான ஒரு ஷாக்கான ஒரு ஷேக். அந்த ஷேக்கின் காரணமாக குழுங்கள், அதில் ஒரு வயதான முதியவர் அதே இடத்துல மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டார். அவரை ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி குழுங்கள் ஒரு புறம், டோட்டலாக வந்து அந்த ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நிம்மதியற்ற ஒரு நிலையில் தான் இருக்காங்க. இப்போவும் வந்து எல்லாருமே வந்து 211 பயணிகளுமே இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியல. பட் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பிரிட்டிஷ்கார் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. 73 வயது முதியவர். இதுதான் இந்த சிங்கப்பூர் விமானம், போயிங் விமானம் ஆக்சிடெண்ட் ஆனது பற்றிய லேட்டஸ்டான அப்டேட்டு. இது தொடர்பான அறிக்கையும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விரிவாக விளக்கம் அளிச்சிருக்கு. இந்தோனேஷியாவினுடைய சுறுசுறுப்பான எரிமலை அப்படின்னு பேர் வாங்கின ஒரு எரிமலை வெடிச்சு சிதறி இருக்கு. அங்கேருந்து கோல்டு லாவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குளிர்ந்த லாவாக்கள் ஒட்டுமொத்தமாக தெரிச்சு வெளியில் வருது. அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த லாவாக்கள் ஒரு நதி மாதிரி பாயுது. லாவாக்கள் நதி போல் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? முதல்ல லாவா எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நெருப்பு குழம்பு இருக்குல்ல, நம்ம வடிவேலு சொல்லக்கூடிய காமெடி மாதிரி தான், நெருப்பு குழம்புடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த நெருப்பு ஜுவாலைகள் வந்து பார்த்திங்கன்னா தரையில் ஓடி வரும். அது ஓடி வரக்கூடிய தரையில் புற்கள் இருந்தது அப்படின்னா அது அப்படியே எரிஞ்சிடும். பச்சை புல் கூட எரிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது.
தான் செல்லக்கூடிய தரையெங்கும் நாசத்தை விளைவிக்கக்கூடியது தான் இந்த கோல்டு லாவாக்கள். அப்படி வந்து அது பயணப்படக்கூடிய இடத்துல இருந்து கக்கிய புகைகள் இருக்குல்ல, அது மட்டும் 4 கிலோமீட்டர் தூர அளவிற்கு புகை மண்டலமாக இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளே ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கும். என்னடா இப்படிலாம் வந்து நடக்குதா, அப்போ நம்ம வாழக்கூடிய நாடு தேசம் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் உணர வேண்டிய காலகட்டம். போர் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம இயற்கையினுடைய அந்த கோபத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த கோல்டு லாவா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம்ங்கிறது சுனாமி தொடர்பான அறிவிப்புகளாக அடுத்து கூடிய விரைவில் வரலாம். அப்படி ஒரு அறிவிப்பு வந்தது அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஒரு பாதிப்பு அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மழை பெய்வது எதனால், கோடை மழை எப்படி பெய்யுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கனெக்டிவிட்டி இந்தோனேஷியாவில் வெடிக்கக்கூடிய எரிமலை அப்படிங்கிறது விளங்கும். இது ஒரு புறம் இருக்க பிரேசில், பெரு, சீனா, குவைத்து, அதுக்கு பிறகு சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் பெய்த மலைகள், ஒட்டகங்கள் ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு பதிவு செஞ்சுருந்தோம். இப்போது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக ஆப்கானிஸ்தானில் மட்டும் 150 பேர் இறந்து போயிருக்காங்க. பிரேசிலில் மட்டும் இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை அப்படிங்கிறாங்க. பெருவில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக 500க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவிக்கிறாங்க. காங்கோவில் ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டுக்கிறதுக்கு உலக நாடுகள் தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தகர வீடுகளில் இன்னமும் தண்ணி அடித்து போய்கிட்டே இருக்குது. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் தயாராக இல்லை. காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் பரம ஏழைகள், அடிமைகளாக வாழ்ந்த தேசம் இன்றைக்கி மனிதர்களாக வாழக்கூடாது அப்படிங்கிற ஏகாதிபத்திய சிந்தனை தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கே தவிர அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசையோ அவாவோ மனிதநேயமோ யாருக்கும் கிடையாது. இன்னொரு புறம் அப்படியே ஆப்கானிஸ்தானில் இதே பிரச்சனை. சேரும் சகதியுமாக பறந்தோடிய வீடுகளை விட்டு இப்போது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க மக்கள். தங்கியிருந்த வீடுகள்லாம் களிமண் வீடுகளாக இருக்குது, கற்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஆனால் வீடு இல்லை இப்போ தங்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது உலகின் பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளால் செதஞ்சு போயிட்டுருக்கு. இந்தியாவிலையும் இந்த பாதிப்புகள் கூடிய விரைவில் வரலாம். நாம் எச்சரிக்கை நடவடிக்கையாக மரங்களை வளர்த்து மண் வளம் காப்போம் அப்படிங்கிற தகவலை தவிர வேற என்னத்தை சொல்ல. இயற்கையை மிஞ்சிய சக்தி இங்கு எதுவுமே இல்லை. இயற்கையை நேசிப்போம், மனிதநேயத்தை காப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.